ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். குகித்குமாலியில் மணிமேகலை தரப்பிலிருந்து ஆரம்பித்த பிரச்சனையில் ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி மட்டுமே மணிமேகலை தன்னோட வீடியோவில் சொல்லியிருந்த நிலையில் ரீசெண்டாக பல குகித்குமாலி பிரபலங்கள் மணிமேகலை மேலே என்ன தப்பு இருக்குது அப்படின்னு இன்டர்வியூஸ் கொடுக்கறது, வீடியோ போடுறது அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் தங்களோட கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. குறிப்பாக நேற்றிரவு சுனிதா மற்றும் குறைசி ரெண்டு பேரும் வீடியோ வெளியிட்டு எதனால் சண்டை நடந்துச்சு, மணிமேகலை வெளியே போன அன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் தெளிவாக விளக்கியிருக்காங்க. இந்த நிலையில் பிரியங்கா தன்னோட ஆங்கரிங்கில் தலையிட்டு டாமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு போட்டியாளராக கலந்துக்க வந்துட்டு ஆங்கரிங் பண்ண ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறது தான் மணிமேகலை தன்னோட வெளியேற்றத்துக்கான முக்கியமான காரணமாக சொல்லியிருக்காங்க. ஆனால் மணிமேகலை பிரியங்கா மேலே என்னென்ன தப்பு சொன்னாங்களோ அதை அவங்களுமே தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. மணிமேகலை விஜய் டிவியோட டிக் 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 ஷோவில் கலந்துக்கிட்டப்ப அந்த ஷோவில் தன்னோட ஆங்கரிங் திறமையை காட்டி விஜய் டிவி இந்த ஷோவுக்கு என்ன மட்டுமே ஆங்கராக போடணும் அப்படின்னு கீகியோட ஆங்கரிங்கை டவுன் பண்ணி பேசியிருப்பாங்க. அப்போ பாலா என்ன சொல்லியிருப்பார்னா, நல்லா போயிட்டுருக்கிற நிகழ்ச்சியில் மணிமேகலை ஆங்கரிங் பண்ணுறாங்க அப்படின்னா ஒன்று கால் எரியும், இல்லை கை எரியும், மற்றவங்க நல்லா பண்ணாங்கன்னா உங்களுக்கு வயிறு எரியும் அப்படின்னு பாலா சொல்ல, ஒன்று நல்லா போகிற சோழ அக்கா ஆங்கர் பண்ணாங்கன்னா ஒன்று கால் எரியும், இல்லை கை எரியும், மற்றவங்க நல்லா பண்ணுவாங்க. இங்கே கண்டஸ்டண்ட்டாக வந்துட்டு ஆங்கரிங் பண்ண ஆரம்பிச்சிருச்சு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கீக்கியும் அந்த இடத்துல ரிப்ளை பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே ஒரு கண்டென்ட்டாவோ அல்லது காமெடியாவோ தான் பார்த்துருப்பாங்க. ஆனால் இதே விஷயம் தான் மணிமேகலையோட ஆங்கரிங்லேயும் நடந்துச்சு. தனக்கு வரப்போ மட்டும் சுயமரியாதை தன்மானம் அப்படின்னு பேசுகிற மணிமேகலை அதையே அவங்க மற்றவங்களோட மரியாதை கூட ப்ளே பண்ணுறப்ப அவங்களுக்கும் பெயினாக தானே இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும் அப்படின்னு டிக்டிக் டோல நடந்த வீடியோவை ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆரம்பத்தில் மணிமேகலை உண்மையாகவே சுயமரியாதை பார்த்து தான் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு நம்பப்பட்டு வந்த நிலையில் தற்போது அவங்க தன்னோட ஈகோவுக்கு தீனி போட முடியாமல் தான் வெளியே வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு.